இன்றைக்கி விரதம் இருந்தால் அது பல ஏகாதசியை விடவும் பவரானது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மிடில்லாம் வந்துடும் 4 to 5:30. அன்னைக்கு எந்திரிக்கிறவங்கலாம் கொடி சொல்லாவீங்க, அந்த நேரத்தில் வந்து பூஜை பண்ணுறவங்க கொடி சொல்லாவீங்க. குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்துட்ருக்க அற்புதமான அறிவான செலங்கள். அது மட்டுமல்ல, என் இதயத்தில் மட்டும் இல்லை, என்னுடைய இரத்தத்தில் கலந்த, என் உயிரில் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா விதமான நன்மையும் பெற்று நீடோலி வரணும்னு அந்த அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இதை ரெக்கார்ட் பண்ணுறப்ப மதர்ஸ் டே. ஏ அப்பா, எவ்வளோ பேர் மதர்ஸ் டேக்கு நிறையா வாழ்த்துக்கள். கண்டுகளா நீங்கள்லாம் பண்ணுறப்ப அந்த இதயத்துக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? இவ்வளோ சந்தோஷம் கொடுத்த நீங்களாரும் நீடூலி வாழணும், நல்லா வாழணும். புரிஞ்சா கண்ணுங்களா? எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் நீங்கள் வாழணும்னு அம்மா ஆசைப்பட்றேன். என்னென்னா எந்த விதமான பிரச்சனைகளும் வரக்கூடாது உங்களுக்கு, நீங்களாம் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நான் பூஜை பண்ணுறப்ப உங்களுக்காகவே நான் எல்லாமே பண்ணிக்கிறேன். புரிஞ்சுதா? நாளைக்கு நிச்சயமாக விஷ்ணு பூஜைக்கான பூஜை பண்ணுறப்ப எந்த என் குழந்தைகளே உங்களுக்காக நான் பண்ணிக்கிறேன். ஓகே. இன்றைக்கி ஒரு அற்புதமான பவர்ஃபுல் டே. அதுக்கு பேர் என்னென்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம். இன்றைக்கி திங்கக்கிழமை, வைகாசி மாதம் பிறக்கிறது. இன்றைக்கி தான் பிறக்குது. அது மட்டும் இல்லை, உங்கள் எல்லாரும் தமிழ் வருஷத்தும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நமக்கெல்லாம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேலாம் தெரியும். ஆனால் பாருங்கள், தமிழ் மாதம் யார் கண்டுக்கிறது இல்லை. சோபகிருது வருடம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோபகிருது வருடம் அப்படிங்கிற சொல்லிட்டு கூட நம்ம பேரை சொன்னால் கூட பவர் ஆகுமா? இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நமக்கு என்னங்க அப்படி என்னங்க கிடச்சிரும் அப்படின்னா, எப்படி பிரதோஷமோ அது மாதிரி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அவருடைய சன்னிதானத்தில் பூஜைகள் நடக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லை, அதை நான் ஃபுல் டேயாக தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த மணி நேரம்லாம் நமக்கு வேண்டாம். அது மாதிரி நினச்சதால் நீங்கள் விஷ்ணு கோயிலுக்கு போனால் போகிறோம். இன்றைக்கி கோயிலுக்கு போய் துளசிக்கு வந்து கொடுத்து என்ன விஷ்ணுனுடைய சகசிரநாமம், லக்ஷ்மியினுடைய சகசிரநாமம் படித்தாலும் சரி, வெறும்னா வந்து காயத்ரி மந்திரத்தை சொன்னாலும் சரி, இன்றைக்கி சொல்லியே தீருங்க. ஏன் இந்த அவதாரங்கள்லேயே இந்த விஷ்ணுபதியை வந்து ஏன் இவ்வளோ பிரமாதமாக சொல்லணும்னா, அன்றைக்கி தான் நரசிம்ம அவதாரம் எடுத்திருக்கார் இல்லையா? எதுக்காக? அவன் வந்து ரண்யக்கசுபை வந்து கொள்றதுக்கு, பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணுறாரு, அவன் வார்த்தையை படிக்க வைக்கிறார். தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார்னோடனே தப்புன்னு வந்துட்டார். யோசிக்கலாம் இல்லை, பட்டான்னு வந்துட்டார். புரிஞ்சுச்சாக்கண்ணா? யோசித்து எடுத்த அவதாரம் இல்லை, பட்டுன்னு வந்துட்டு அவதாரம். அது புரிஞ்சுதா? அவர் மேலே என்ன ஆச்சுன்னா அந்த கோபம் தனியில் அவருக்கு, ரண்யக்கசிபு கொன்னதுக்கப்புறமா அந்த கோபம் தனியவே இல்லை. அப்போ எல்லோரும் என்னமோ பண்ணி பார்க்குறாங்க, எல்லா முனிவர்களும் வந்துட்டாங்க, அவரை சேர்ந்த எல்லா தேவர்களும் வந்துட்டாங்க. ஆனாலும் பாருங்கள், முடியலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, லக்ஷ்மியை வர சொன்னாங்க. மகாலட்சுமி வந்தாங்க. அந்த அம்மாவுடைய காத்தே பட்ட உடனே அவருடைய கோபம் தணிஞ்சிருச்சான். விஷ்ணுவும் அம்பாளுமாக சேர்ந்து காட்சி கொடுத்த நேரம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். சரிங்க. அதே போல் சூரியன் வந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். இப்போ வைகாசி மாதம் எங்கே வராரு? ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறாரு அப்படிங்காங்க. அதனால் வைகாசி மாதம் பிறப்ப ரிஷப சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படின்னா, அடுத்து வர்றத வைகாசி மாதத்தை மாதவ மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. வைகாசினாலே மலர்ச்சியான மாதம் அப்படின்னு சொல்லணும். இப்போ இந்த மாதத்தை நம்ம என்ன பூஜை பண்ணாலும் அந்த பாவங்கள்லாம் தீரும். சில பேர் நான்வெஜ்ஜு சாப்பிடாமல் இருப்பாங்க, நல்லதுக்கு அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சு பாருங்கள். புரிஞ்சுதா? இன்றைக்கி விரதம் இருந்தால் அது பல ஏகாதசியை விடவும் பவரானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது விரதம் இருக்கிறதுங்கிறது எப்படின்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் விரதம் இருக்குது, அந்த டேயில் விரதம் இருந்தீங்கன்னா, ஏன்னா அன்றைக்கி ஏகாதசி வேறு வந்துடுது. அந்த ஏகாதசியை பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வர்தினி ஏகாதசின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வைகாசி மாதத்தில் முதல் தேதி அன்றைக்கி வர்ற ஏகாதசியை வர்தினி ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திங்கக்கிழமை வருது, இன்றைக்கி 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 இருக்குது. இன்றைக்கி ராத்திரி 1-5 மணி வரைக்கும் இருக்குது ஏகாதசி. புரிச்சா கண்ணுங்களா? அப்போ அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நேரத்தில் நமக்கு என்ன நீங்கள் வேண்டிக்கிட்டாலும் நடக்கும். ஏகாதசியில் அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு வேளை சாப்பாட்டை ஒதுக்குவோமே அப்படி பண்ணிங்கன்னா கூட அருமையானது. சந்திர ஹோரை வருது 6 to 7 மதியம், 1 to 2 வந்து இரவில், 8 to 9 சந்திர ஹோரை இருக்குதா. அப்போ என்ன பண்ணுறங்க, பத்திர பண்ணுற விட்டுருங்க, எமௌண்ட் இருக்குது. மற்ற நேரத்தில் எப்போமா நீங்கள் பூஜை செஞ்சுக்கலாம். இந்த நேரங்களில் 6 to 7 காலை, மதியம் 1 to 2, அப்புறம் இரவில் 8 to 9 இந்த நேரங்களில் பூஜை பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? நான் அந்த பூஜைக்கு தான் இந்த கலசம் இருக்குது.
கலசம் வச்சு இதுக்கு வந்து அலங்காரம் பண்ணி அது எனர்ஜி ரசத்தில் மஞ்சள் கொடுப்பாங்க, அந்த எனர்ஜி பவுடர் அதையும் வச்சு நீங்கள் அது இதுக்குள்ளே போடணும். ஒரு ரூபா நாணயம் இதுக்குள்ளே போடணும், ஒரு ரூபா நாணயம். அது கொஞ்சம் விபூதி கோயில்கள்லாம் இந்த வச்ச சேர்த்து வச்ச விபூதி இல்லையா, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதி கீழே வச்சிடணும், இதுக்கு அடியில் அப்படி வச்சிடணும். ஏன்னா இதில் அவ்வளோ பவர் இருக்குது. வச்சிட்டிங்கன்னா இதை திறக்கலாம், திறந்தீங்கன்னா அது கொஞ்சோண்டு கங்கை நீர் எடுத்துக்கணும். அந்த கங்கை நீரே இதில் விட்டுட்டு பண்ணணும். குளித்தவங்க கொஞ்சோண்டு கங்கை நீர் எடுத்து மேலே தெளிச்சுக்கோங்க, புரிஞ்சுதா? கங்கை நீர். அப்புறம் இன்றைக்கி சுவாமிக்கு கங்கை நீரில் கொஞ்சோண்டு யாராவது அபிஷேகம் பண்ணவங்க பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்பூ மல்லிகைப்பூ போட்டு பண்ணணும், புரிஞ்சா? குளிக்கிறப்ப கூட கொஞ்சம் மல்லிகைப்பூ போட்டுக்கலாம். ஆச்சா, இது ரெண்டும் அவ்வளோ அருமையான விஷயம். இந்த நாட்களில் சின்ன சின்ன விஷயங்கள்னாலும் இதெல்லாம் உங்களுக்கு பவர் கொடுக்கறது. நமக்கு பவர்க்காகத்தான் இதெல்லாம் நம்ம பேசலாம், புரிஞ்சாக்காருங்களா? சிவபெருமானத்தான் ஏதாவது நம்ம சிவபெருமான் என்ன பண்ணுவார், பிரம்மா தலையை டொப்புன்னு வெட்டி போடுவார், அஞ்சாவது தலையை. உடனே அது வந்து என்ன ஒரு கபாலமாக ஒட்டிக்கிடுவோம் கையில், எல்லாத்தையும் போவார், கையிலேருந்து போகவே போகாது. மகாவிஷ்ணு சொன்னாரான், சுவாமி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், பேசாமல் பர்தினி ஏகாதசி விரதம் தீருங்கன்னாரான். அதாவது இன்றைக்கி வந்து அவருக்கு நடந்ததாக வைதீகம், புரிஞ்சுதா? அப்போ அவர் அந்த விரதத்தை திறந்துட்டு போய் அங்கே என்ன அன்ன பண்ணிட்ட கையை நீட்டு வந்து வாங்கின உடனே டடக் அது மறைஞ்சிது அந்த கபாலம். கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க 9 மணிக்குள்ளே போயிருங்க. ரொம்ப நல்லா பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா காலையில் 4:30 to 6 பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவும் நல்லது. அது யாருக்குங்க முடியும் அப்படின்னு இங்கே கேட்க தெரியலாம். நான் இந்த போடுறதே 6 மணிக்கு மேலே தானே போடுறாங்க, அது ஒன்று. அடுத்து எப்போவுமே 4:00 to 5:30 நான் எப்போவுமே நீங்கள் பிரம்ம முகூர்த்தங்கிறது 3:00 சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாப்பா. பிரம்ம முகூர்த்தத்தை நீங்கள் நான் சொல்லப்படி எடுத்துக்கோங்க, 4:00 to 5:30 நம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தமாக வச்சுக்கிறோம், அது மிடில்லாம் வந்துடும். 4:00 to 5:30 அன்றைக்கி எந்திரிக்கிறவங்கலாம் கொடி சொல்லாவீங்க, அந்த நேரத்தில் வந்து பூஜை போடுறவங்க கொடி சொல்லாவீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, ஓகே கண்ணுங்களா? இந்த நாளை விட்டுறாதீங்க, ஓகே? பி அட்டென்டிவ், அழகாக இதை செஞ்சு காமிங்க. ஐ லவ் யூ ஆல், மை லவ் விழிச்சிடுறேன். குட் லக்டாக செல்லுங்களேன், பைடாக செல்லுங்களேன்.